Hi friends, welcome to Gulf Tamil Foodie. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சுவையான ரோட்டு கடை காளான் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் காளானும் முட்டைக்கோசுமே 250 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். காளானை நல்லா கிளீன் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோசையும் அதே மாதிரி கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃபிளவர் மாவு, சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வேண்டாம், முட்டைக்கோஸ்லையும் காளான்லையுமே தண்ணி இருக்கும், அதுவே போதும். இதுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு கலந்து ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த முட்டைக்கோஸ் காளான் கலந்து வச்சிருக்கிற கலவையை ஒரு வடை மாதிரி தட்டி இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டா தான் போடணும்னு அவசியம் இல்லை. எந்த சைஸ் வேணா எப்படி வேணா நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபைனலா உதுத்து தான் எடுக்க போறோம். இதை நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டா எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மசாலா பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. எல்லாமே இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இத சின்ன சின்னதா உதுத்து விட்டுறலாம். இத தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம காளான் மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாத்திரலாம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி பெரியது 1, மல்லி இலை 1 கையளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே பொடிசா கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மூடி வச்சு நல்லா தக்காளி குக் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியுமே நல்லா குக் ஆயிடுச்சு. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லா மசாலையுமே ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க.
ஓரளவுக்கு மசாலா வாட போனது மேமு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ரெண்டையும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு நிமிஷம் வதங்கினதும் மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை கலந்து விட்டுக்கலாம். ரோட்டுக்கடா காளான்னு பார்த்தீங்கன்னா கிரேவி பதத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விட்டுலாம். அப்பப்ப எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. பொரிச்சு வச்சிருந்த காளான் முட்டைக்கோசை இதுல ஆட் பண்ணிக்கலாம். காளான் முட்டைக்கோஸ் பொரிச்ச காளான் முட்டைக்கோஸ் போட்டதுமே தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி வேண்டாம், நமக்கு லைட்டா கிரேவி பதத்துல இருந்தா போதும். அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டுலாம். ஓரளவுக்கு ரெடி ஆனது மேமு, நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதோட நான் சேர்த்து கலந்து விட்டுறேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா திக்னஸ் கொடுக்கும், பிளஸ் நம்ம அந்த ரோட்டு கடை ஸ்டைல்ல அந்த டேஸ்டும் நமக்கு தரும். ஃபைனலா மல்லி இலை தூவி கலந்து விட்டுலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான சுவையான காளான் ரெடி ஆயிடுச்சு. கடையில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி காளான் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, முட்டைக்கோஸ் தான் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஒரு சில கடையில் தான் வந்து காளான் ஆட் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டிலையே பண்ணுறதுனால நம்ம நிறைய காளான் ஆட் பண்ணி நம்ம இதை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.